இன்று ஆலயங்களில் பக்தி மார்க்கங்களில் சொர்க்கவாசல் என்று வழக்கமாக போகக்கூடிய பாதை விட்டு வடக்கு வாசலை திறந்து விட்டு ஒருவருக்கொருவர் தள்ளி சென்று கோயில் அபிஷேகம் செய்வதும் ஆராதனை செய்வதும் அங்கே அந்த தெய்வங்களை வழிபட்டால் நாம் சொர்க்கம் போகின்றோம் என்று வடக்கு வாசலை திறந்து இன்று நம் இந்தியா முழுவதுக்கும் இந்த நிலைகள் உண்டு. ஆக அந்த வடக்கு வாசல் அல்ல, நமக்குள் அந்த துருவ நட்சத்திரத்திலிருந்து வரும் அந்த பேரருளை நமது பூமி வடகிழக்கில் தான் அது நுகர்ந்து நமக்குள் இத்தகைய சக்தியும் கொடுக்கின்றது. அதை நாம் நுகர்தல் வேண்டும். அதை நுகர்வுக்குண்டான சந்தர்ப்பத்தையும் நாம் குரு சென்ற பாதையில் அவர் உடலை விளைவித்து சர்வ இருளின் நீக்கி இருளின் நீக்கும் உபாயத்தை தனக்குள் சேர்த்து அவர் உடலில் விளைந்த அருண் பெறும் சக்தி சூரியனால் கவரப்பட்டு நமது பூமியில் வான்வீதியில் நமது பூமி இருப்பினும் பரம் என்று ஒரு எல்லை எனது நமது பூமி ஒரு எல்லையாக இருக்கின்றது. இந்த எல்லையில் நாம் வெறுப்பு வேதனை என்ற உணர்வும் மனிதனுக்குள் வெறுப்பான நிலைகளும் பல தீய உணர்வுகள் நமக்குள் விளைந்து அதனால் வெளிப்பட்ட இந்த வேதனை என்ற உணர்வுகள் நமது பூமியில் பரவியிருப்பதால் இந்த பூமியில் அது ஆன்மாவாக மாறுகின்றது, பரமாத்மாவாக. இதே போல செழிகுடிகளும் விளைந்த வித்தை அதன் சத்தை இந்த பரமாத்மாவிலே பரவை செய்கின்றது. இந்த பரமாத்மாவிலிருந்து தான் அதனதன் தாய்சிரியின் சத்தை அந்த வித்து எடுத்து வளர்கின்றது என்பதனை நாம் அறிந்து கொள்வது நலம். இப்படி மனிதனின் வாழ்க்கையில் இன்று பிறவியில்லாமல் நிலை அடைந்த எத்தனையோ கோடி உயிரணுக்கள் உண்டு. ஏனென்றால் ஆறாவது அறிவு ஏழாவது நிலை பெற்று துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்பு வட்டத்தில் சப்தரிஷி மண்டலங்களாக வாழ்ந்து வளர்ந்து கொண்டு உள்ளார்கள். அதே சமயம் இன்று விஞ்ஞான உலகில் கடும் விஷத்தன்மைகள் இன்று பரவுகின்றது. காரணம், ஒரு நாட்டையோ ஒரு மதத்தையோ காப்பதற்காக ஆண்டவன் கிட்ட கட்டாயப்படி நான் என் மதத்துக்கு விரோதமாக வரவர்களை, என் கடவுளுக்கு விரோதமாக வரக்கூடியவர்களை அழித்துவிட்டால் எனக்கு சொர்க்கம் தருகிறார் என்ற நிலைகளில் மத பிரச்சாரங்கள் இயங்கி கொண்டுள்ளது எல்லா மதங்களுமே. ஆகவே அவரவர்கள் கடவுளை காக்க வேண்டும் என்றுதான் எண்ணங்கள் இருக்கின்றதே தவிர அந்த கடவுள் யார் என்பதனை நாம் உணர முடியவில்லை. ஆகவே முன் நின்று இயக்குவதே கடவுள். நாம் எண்ணும் உணர்வுகள் நுகர்ந்து ஓய் என்று பிரணமாகி இம்மென்று உடலானாலும் நம் உள் நின்று அதே குணத்தின் உணர்ச்சிகளை இயக்குவது கடவுள்தான், நம் உயிரும் கடவுள்தான். ஆகவே இதை போல நம் உடலுக்குள் எத்தனையோ கடவுள் உண்டு. எனக்கு ஆகாதவன் அவனை அழித்து விட வேண்டும் என்று எண்ணுகின்றேன். எனக்கு உள் நின்று இந்த கடவுள் அவன் அழித்துவிடு என்று எண்ணுகின்ற அதன்படி செயல்படுத்தவும் செய்கின்ற செயலுக்கு மூலம் யார்? இந்த உயிர்தான். ஆகவே மனிதன் ஆறாவது அறிவால் எதை செய்கின்றமோ அதன்படி செயல்படுத்துகின்றது. ஆக உயிரின் வேலை மனிதனானப்பன் மனிதன் ஆவதற்கு முன்னும் தான் உகந்த உணர்வை இயக்கிதான் அந்த உணர்ச்சியால் அதனுடைய வாழ்க்கை நடத்துகின்றது என்பதனை நாம் உணர்தல் வேண்டும். இப்போது நமது குரு காட்டிய அறுவழியில் மனித வாழ்க்கையில் எத்தனையோ வகையான இருள்கள் சூழ்ந்து வந்தாலும் அதை மாற்று ஒளியின் உடல் பெற்றார் இந்த நமது வாழ்க்கையில். என மனிதன்கள் நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது
நமது கண்ணுக்கு முன் அதாவது எனது குருநாதர் நம் கண்ணால் பார்த்து அவரால் அறிந்த அந்த உண்மையின் உணர்வை இன்று வெளிப்படும் போது அதன் உணர்வை நீங்கள் பெற முடியும். அதன் வழி நாம் பின்பற்றினால் அதுவே நமக்குள் குருவாகி இருளை நீக்கி என்றும் ஏகாந்த நிலை அடைய செய்யும் அந்த குருத்தன்மை அடைகின்றோம். நான் இந்த தெய்வத்தெல்லாம் வழங்கினேன், இவ்வளையெல்லாம் நான் எல்லோருக்கும் நான் சேவை செய்தேன், ஆனால் அவருடைய கஷ்டங்களை நாம் கேட்டறிந்து தான் சேவைகளை செய்கின்றோம். ஆனால் அவருடைய கஷ்டமும் வேதனையும் நகரப்படும் போது அது வலிமையானது. நாம் ஈகையுடன் செயல்படும் போது ஈகளால் கவர்ந்து கொண்ட இந்த உணர்வுகள் அவர் வேதனை என்ற உணர்வு நம் உடலுக்குள் வலிமையாகி நமது நல்ல குணங்களை செயலற்றதாக மாற்றுகின்றது. இதை போன்ற நிலைகளிலிருந்து அதை நாம் நமக்குள் அதை செயலாக்கும் நன்மையை மாற்றி நமக்குள் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை சேர்ப்பித்தோம் என்றால் இந்த வாழ்க்கையில் நமது உடலின் தீமை செய்யும் உணர்வுகளை மாற்றி அமைக்கலாம். இந்த உடலுக்கு பின் நாம் பிறவி இல்லாத நிலை அடையலாம். நாம் எத்தனை கோடி செல்வங்கள் வைத்திருப்பினும் அந்த செல்வம் நமக்கு உதவுவதில்லை. தேடி வைத்திருப்போம், ஆனால் உடலுக்குள் வேதனை என்ற நிலைகள் அதிகமாக நாம் செய்யவே வேண்டாம். பிறருடைய செயலை நாம் பார்க்கும்போது இந்த வேதனை என்ற உணர்வுகள் உருவாகி வேதனை என்ற உணர்வு அணுக்கள் உருவாக்கிவிட்டால் நமது தேடிய செல்வத்தை நாம் காக்க முடிகின்றதா? எத்தனை அழகாக வைத்திருந்த அந்த உடலையும் காக்க முடிகின்றதா என்று சற்று சிந்தித்து பாருங்கள். இந்த உடலை விட்டு நாம் சென்றால் நாம் என்றுமே பிறவியில்லாத நிலை அடையும் மார்க்கம்தான் நமது குரு காட்டிய அருள்வழி. இன்று வைகுந்த ஏகாதசி என்ற நிலைகளில் இதை பற்றி விளக்கம் 10 மணிக்கு மேல் விளக்க உரையை கொடுக்கலாம். இப்போ நம்ம குரு காட்டிய அறுவழியில் இந்த உணர்வுகளை உணர்ச்சிகளை ஊட்டி இன்று துருவ நட்சத்திரத்திலிருந்து வரும் உணர்வுகளை உங்கள் உடலுக்குள் உடலை உருவாக்கிய அணுக்கள் அனைத்திற்கும் அதற்கு நேரடியாகவே அந்த அணுக்களுக்கு செலுத்தி நமக்குள் நல்ல உணர்வை உருவாக்கும் அந்த சந்தர்ப்பம்தான் இன்றைய துருவ தியானமும் இந்த வைகுந்த ஏகாதசி என்ற நிலையில் குரு அடைந்த இந்த நன்னாளில் குருவின் உணர்வை நினைவாக்கி அந்த நினைவை வலுவாக்கி அதன் உணர்வை ஈங்கி உங்கள் இரத்த நாணங்களை கலக்கச் செய்து உங்கள் உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்களுக்கு இதை நேரடியாக செலுத்தும் நிலைதான். விஞ்ஞான அறிவு காட்டுகின்றது, நாம் இரத்தத்தில் ஊசி மூலம் செலுத்தி மருந்தினை அந்த இரத்தத்தில் கலக்க செய்கின்றது. நம் உடல் உறுப்புகளில் இருநிலையான அந்த அணுக்களுக்கு அதை அடக்கி நமக்குள் அந்த தீமை செய்யும் அணுக்களை அடக்கச் செய்வதற்காக ஊசி மூலம் மருந்தை செலுத்துகின்றன. இரத்தத்தின் மூலம் உடல் முழுதும் பரவச் செய்கின்றன. இதில் எந்த உறுப்புகள் இந்த விஷத்தன்மை பாய்ந்துள்ளதோ இந்த இரத்தத்தில் கலந்த பின் இதற்கு எதிர்நிலையாகும் போது அந்த உறுப்பை உருவாக்கிய அணுக்கள் தீமையை விளைவித்த அணுக்கள் மயக்கம் அடைந்து விடுகின்றன. பின் நல்ல அணுக்களை நாம் உருவாக்க அதற்கு தக்க சில மருந்துகளும் அருகத்தக்க சத்துகளும் உணவாக உட்கொள்ளச் செய்து நல்ல அணுக்களை வீரியமடைய செய்கின்றனர்.